வணக்கம். குட்டி இளவரசன் அந்த கதையை இப்போ நம்ம பார்க்கலாம். ஒரு ஊர்ல ஒரு பைலட் இருக்காரு. அவர் சகாரா பாலைவனத்து மேல விமானம் ஓட்டிட்டு போயிட்டு இருக்காரு. அப்போ திடீர்னு அது பழுதடைஞ்சு கீழே விழுந்துடுது. அப்போ ஒரு குட்டி பையன் அழகா சிரிச்சுட்டே வந்து, எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டி வரைஞ்சி தரீங்களான்னு கேக்குறான். அப்போ அவர் பார்த்து, என்னடா இது, விமானம் கீழே விழுந்துடுச்சு, நம்மளும் கஷ்டப்பட்டு இருக்கோம், அவன் அதெல்லாம் கொஞ்சம் கூட பார்க்காம ஒரு ஆட்டுக்குட்டி வரைஞ்சி தரீங்களான்னு கேக்குறானே அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு. நீ யாருப்பா, எங்கிருந்து வர, உன் வீடு எங்க இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த குட்டி பையன் எதுவுமே சொல்லல. சரி, அவன் கேக்குறான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு பொம்மை வரைஞ்சி தர்றாரு. அது என்னன்னா, ஒரு பாம்பு ஒரு யானையை விழுங்குற படம். அந்த பைலட் சின்ன வயசா இருக்கும் போது இந்த வனவிலங்குகள் பத்திலாம் படிக்கிறது ரொம்ப பிடிக்கும். அப்போ ஒரு படம் பாக்குறாரு, ஒரு மலைப்பாம்பு ஒரு எலிய முழுங்குற படம். அது அதை பார்த்த உடனே அவருக்கு ஒரு ஆசை வருது. மலைப்பாம்பு யானையை முழுங்கினா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாரு. அதனால மலைப்பாம்பு யானையை முழுங்குற மாதிரி ஒரு படத்தை வரையறாரு. அதை கொண்டு போயிட்டா வீட்டுல இருக்க பெரியவங்க எல்லார்கிட்டயும் காமிக்கிறாரு. அவங்க எல்லாருமே, இது என்ன ஒரு அழகான தொப்பி, அழகா வரைஞ்சிருக்கியே, நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. இவர், இது தொப்பி இல்ல, ஒரு பெரிய பாம்பு யானையை முழுங்கிருக்குன்னு சொல்றாரு. என்னது நீ கண்டதெல்லாம் வரைஞ்சிக்கிட்டு, போய் படிக்கிற வேலையை பாரு நம்பிச்சிடுறாங்க. அப்போவே அவர் வரைகிறதெல்லாம் விட்டுட்டாரு. இப்போ பைலட்டா இருக்காரு. அந்த படத்தை தான் மறுபடியும் இப்போ வரைஞ்சி காமிச்சிருக்காரு. அந்த குட்டி பையன் அதை பார்த்துட்டு, என்னது இது, ஒரு பாம்பு யானையை முழுங்குற மாதிரி வரைஞ்சி கொடுத்துருக்கீங்க, நான் உங்களை ஆடு தானே வரைய சொன்னேன், அதை வரைஞ்சி கொடுங்கன்னு கேட்குறான். இது என்ன, பெரியவங்களுக்கு புரியாதது, இந்த குட்டி பையனுக்கு புரியுதே அப்படின்ட்டு ஆச்சரியமா பார்க்குறாரு. எப்பவுமே அதுதானே உண்மை, பெரியவங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரியறது இல்லையே. சரி, அதை விடுங்க, இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, பெரியவங்களுக்கு பிடிக்காத மாதிரி இவனுக்கும் அந்த பொம்மை சுத்தமாக பிடிக்கல. சரி, அவன் ஆசையாக கேட்குறானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டுக்குட்டி வரைகிறாரு. அந்த ஆட்டுக்குட்டியை பார்த்துட்டு, இந்த ஆட்டுக்குட்டி ரொம்ப வயசான ஆட்டுக்குட்டி மாதிரி இருக்குது, எனக்கு சுறுசுறுப்பாக ஒரு ஆட்டுக்குட்டி வரைஞ்சிட்டாங்கன்னு கேட்குறான். சரின்னு இன்னொரு ஆட்டுக்குட்டி வரைகிறாரு. அந்த ஆட்டுக்குட்டியை பார்த்துட்டு, இது ரொம்ப நோஞ்ச ஆட்டுக்குட்டி மாதிரி இருக்குது, எனக்கு வேற ஒரு ஆட்டுக்குட்டி வரைஞ்சி கொடுங்கன்னு கேட்குறான். மறுபடியும் இன்னொரு ஆட்டுக்குட்டி வரைகிறாரு. அந்த ஆட்டுக்குட்டியை பார்த்துட்டு, இது நல்லாவே இல்லை, எனக்கு இன்னும் அழகாக வரைஞ்சி கொடுங்கன்னு கேட்குறான். ரொம்ப டென்ஷன் ஆன அவர் ஒரு பாக்ஸ் ஒன்று வரைகிறாரு. இந்த பாக்ஸ்குள்ளே தான் அவனோட ஆட்டுக்குட்டி தூங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. அதை பார்த்து அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. சந்தோஷமாயிட்டு அவர்கிட்ட கேட்குறான், இந்த ஆட்டுக்குட்டி மரங்களை எல்லாம் சாப்பிடுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஆ, ஆட்டுக்குட்டி பசியாக இருந்தால் எல்லாத்தையுமே சாப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு யோசிக்கிறான், அப்போ இந்த ஆட்டுக்குட்டி ரோஜா பூக்கொள்ள கூட சாப்பிடுமா அப்படின்னு கேட்குறான். அவரு, ஆட்டுக்குட்டிக்கு என்னப்பா தெரியும், அதுக்கு பசிச்சதுன்னா எல்லாத்தையுமே சாப்பிடுன்னு சொல்றாரு. ரோஜா பூக்கு தான் முள்ளெல்லாம் இருக்குமே, அப்போ கூட இந்த ஆட்டுக்குட்டி சாப்பிடுமான்னு கேட்குறான். அதுக்கு அவரு, நான் எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணிட்டு இருக்கேன், விமானத்தை சரி பண்ணலாம், நம்மளால போகவே முடியாது, நீ என்னடானா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்து கேட்டுட்டு இருக்க, போ போய் வேலையை பாருன்னு சொல்றாரு. அதுக்கு அந்த குட்டி பையனுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. ஏன், இவ்வளோ வருஷமா ரோஜா பூல முள் இருக்குல்ல, அது உங்களுக்கு பெரிய விஷயமா தெரியலையா, ரோஜா பூட வாசனை காத்து ஃபுல்லா பரவி இருக்கு, அது உங்களுக்கு பெரிய விஷயமா தெரியலையா, இப்போ வந்து இந்த விமானம் தான் உங்களுக்கு பெரிய விஷயமா தெரியுதான்னு கேக்குறான். அது அவருக்கு ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்துது. அவர் சொல்றது உண்மைதான் இல்ல, இதெல்லாம் இவ்வளோ நாள் இருக்கு, ஆனா நமக்கே அதெல்லாம் பெரிய விஷயமாவே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அவன் கோச்சிக்கிட்டான்னு சொல்லிட்டு அவனையும் போயிட்டு கட்டி பிடிச்சி சமாதானம் பண்றாரு. ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் நல்லா பேசி சிரிச்சு அன்னைக்கு நைட் பொழுத கழிக்கிறாங்க. அப்போதான் அந்த குட்டி பையன் சொல்றான், அந்த குட்டி பையன் ஒரு புது கிரகத்திலேருந்து வந்திருக்கான். அந்த கிரகத்துல அவனை தவிர வேற யாருமே இல்லை அவன் கூட. அந்த கிரகம் உண்மையிலே சொல்ல போனோம்னா ஒரு வீடை விட ரொம்ப குட்டியான கிரகம். அதுல நிறைய பெரிய பெரிய மரங்கள் வளருதான். அந்த மரங்களோட வேறு அந்த கிரகத்துக்குள்ள ஆழமா போக போக அந்த கிரகமே வெடிஞ்சிருமா. அதை சாப்பிட்றதுக்காக தான் இந்த குட்டி பையன் ஒரு ஆடை வரைய சொல்லி கேட்டிருக்கான். அது மட்டும் இல்லாமல் அந்த குட்டி பையனுக்கு ஒரு ஃப்ரெண்டும் இருக்கு. அந்த ஃப்ரெண்டு ஒரு ரோஜா பூ. தனியாக இருக்கும் பொழுது முதல் முதல்ல அவனோட கிரகத்தில் ஒரே ஒரு ரோஜா பூ பூத்துருக்கு. அந்த கிரகத்திலே அந்த ஒரு ரோஜா பூ மட்டும்தான் இருந்திருக்கு. இந்த ரோஜா பூவும் அவனும் ரொம்ப நல்லா பழகிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் அது ஒரு பூ இல்லையா, அதனால எதுவுமே தானாக செஞ்சுக்க முடியாது. அதனால அவன் எப்போவுமே அந்த ரோஜா பூக்கு தண்ணி ஊற்றுறது, அது ரொம்ப பத்திரமா பார்த்துக்கிறது, ரொம்ப காத்தடிச்சா ஒரு கண்ணாடி கிளாஸ் போட்டு அதை மூடி வைக்கிறது அப்படின்ட்டு நேரத்தை செலவழிச்சிருக்கான். இவன் ரொம்ப பார்த்துக்க ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணியிருக்கான். அந்த ரோஜா பூ இருந்தாலுமே அவன் ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அதனால அந்த ரோஜா பூக்கிட்ட சொல்லிட்டு அவன் வேற கிரகத்துக்கு நண்பர்களை தேடி போக ஆரம்பிச்சான். இந்த குட்டி பையன் வேற நண்பர்களை தேடி கிரகங்களுக்கு போகிறது தெரிஞ்சுக்கிட்டு அந்த பூ, பரவாயில்ல நான் தனியாக இருந்துக்கிறேன், நீ பார்த்து போயிட்டு வா அப்படின்னு சொல்லி வழி இணைஞ்சு போய் வைக்கிது. அதுக்கு அந்த குட்டி பையன் கேட்குறான்,
உனக்கு நிறைய காத்தடிச்சதுன்னா இல்லை உனக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா என்ன பண்ணுவேன் நீ தனியாக இருப்பியன்னு கேட்குறான். அதுக்கு பரவாயில்ல, ஒரு சில விஷயங்கள் கிடைக்கணும்னா நம்ம ஒரு சில விஷயங்களை தாண்டிட்டு தான் ஆகணும், என்னை பற்றி நீ கவலைப்பட வேணாம், நீ பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு வழி அனுப்பிச்சு வைக்குது. அப்படி அவன் தேடிட்டே போகும்பொழுது ஒரு கிரகம் ஒன்று தென்படுது. அதில் யார் இருக்கா அப்படின்னு சொல்லி போய் பார்த்தா ஒரு அரசர் ஒருத்தர் இருக்கார். அந்த அரசர் எப்போவுமே ஆணையிட்டுக்கிட்டே இருப்பாராம். இந்த பையன் பேசும்பொழுது திடீர்னு கொட்டாவி வந்துடுது. அந்த கொட்டாவி வரும்பொழுது நான் ஆணையிட்டா மட்டும்தான் நீ கொட்டாவி விடணும்னு சொல்கிறாராம். இந்த மாதிரி எத்தனை வாட்டி ஆணைகளை மட்டுமே மதிச்சுட்டு இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வேற கிரகத்துக்கு போகிறான். மேலும் ஒரு கிரகத்துக்கு போய் பார்க்கும்பொழுது அங்கே ஒருத்தர் தற்பெருமைக்காரர். எப்போவுமே அவரை புகழ்ந்துக்கிட்டே இருக்கணும், புகழ்ந்துக்கிட்டு மட்டுமே இருக்கணும், எப்போவுமே அதை மட்டுமே பண்ணணும். இதை பார்த்து அவன் இன்னொரு கிரகத்துக்கு போகிறான். அங்கே போனால் ஒரு பிஸ்னஸ் மேன் இருக்கார். அவர் இந்த நட்சத்திரங்கள் எல்லாத்தையுமே எண்ணி ஒரு பைக்குள்ளே போட்டு வச்சுப்பாரான். ஒவ்வொரு பையிலையும் எவ்வளோ நட்சத்திரம் இருக்கும்னு அவருக்கு நல்லா தெரியும். இந்த மாதிரி டெய்லி டெய்லி புது புது பையில நிறைய நட்சத்திரங்களை போட்டு வச்சுப்பாராம். ஆனால் அது ஏன் பண்ணுறாருன்னு அவருக்கு தெரியவே தெரியாதான். அதனால ஒரு பயனும் இல்லையா. இன்னொரு கிரகத்துக்கு அவன் போகிறான். அங்கே ஒருத்தர் இருக்கார். அவரோட வேலை எப்போவுமே ஒரு விளக்கை ஏற்றணும் அணைக்கணும். இந்த கிரகங்கள் எல்லாமே ரொம்ப சின்ன சின்னதுங்கிறதுனால அதை அடிக்கடி சுற்றி வந்துடும். அது ஒவ்வொரு டைம் சூரியனை பார்க்கும்பொழுது அந்த விளக்கை அணைக்கிறதும் ஒவ்வொரு டைம் இருட்டாகும்போது அந்த விளக்கை ஏற்றுறதும் தான் அவரோட வேலையாகவே இருந்துச்சு. அது ஏன் அவர் பண்ணுறாருன்னு அவருக்கு தெரியவும் இல்லை, அந்த வேலை அவருக்கு சுத்தமாகவும் பிடிக்கலை. கடைசியாக பூமிக்கு வரான். இந்த பூமியில் நிறைய அற்புதமான விஷயங்கள் இருக்கும். அந்த மாதிரி தான் லட்சக்கணக்கான ரோசஸ் பார்க்குறான். அந்த ரோசஸ் பார்க்கும்போது அவன் ரொம்ப கஷ்டப்படுறான். ஏன்னா அவன் கிரகத்தில் இருந்தது ஒரே ஒரு ரோஜா பூ தான். அந்த ரோஜாப்பூ அவனுக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தான். இங்கே வந்து நிறைய ரோஜாப்பூக்களை பார்க்கும்பொழுது அவனையே அறியாமல் நம்மக்கிட்டே இருக்கிறது ஒன்றும் புதுசு கிடையாது, இது இங்கே நிறைய இருக்குது அப்படின்ற எண்ணம் வருது. அதை பார்த்து அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு அழுதுட்டுருக்கான். ஒரு நரிய பார்க்குறான். அந்த நரியை பார்த்து நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாமான்னு கேட்குறான். அதுக்கு அந்த நரி சொல்லுது, நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்க முடியாது, ஏன்னா வீட்டு விலங்குகள் மட்டும்தான் மனுஷங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்க முடியும். ஆனால் நான் ஒரு வனவிலங்கு, இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ரெண்டு பேரும் பழகி பார்க்கலாம், நமக்கு பிடிச்சிருந்தா நம்ம நண்பர்களாக இருக்கலாம்னு சொல்லுது. ரெண்டு பேரும் டெய்லி 4 மணிக்கு மீட் பண்ணுறதா பிளான் பண்ணுறாங்க. அதே மாதிரி டெய்லி மீட் பண்ணுறாங்க, டெய்லி என்னென்ன நடந்துச்சு என்னென்ன பார்த்தாங்கன்றத ஷேர் பண்ணிக்கிறாங்க. இந்த நரிக்கும் அவனை ரொம்ப பிடிச்சிடுது. ஒவ்வொரு நாள் அவன் 4 மணிக்கு வர்றதுக்கு முன்னாடியே ரெடியாக ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி ஒரு நாள் இந்த நரி சொன்னிச்சு, மறுபடியும் போயிட்டு அந்த ரோஜா பூக்களை பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. இவனும் போயிட்டு பார்த்துட்டு வரான். முத இருந்த கஷ்டம் இப்போ அவனுக்கு இல்லை. ஏன்னா இப்போ அவனுக்கு புரியுது, எவ்வளோ ரோஜாக்கள் இருந்தாலும் அவனோட ரோஜா அது மட்டும்தான் அப்படின்றது அவனுக்கு புரியுது. அந்த விஷயத்த நரிக்கிட்ட வந்து சொல்றான். அப்போதான் நரி சொல்லுது, அது உண்மைதான், இந்த உலகத்துலயும் எத்தனையோ நரிகள் இருக்கு, ஆனா உன்னோட தோழன் நான் மட்டும்தானே, அந்த மாதிரி தான் உனக்குன்னு இருக்கிற ஒரே ஒரு ஃப்ரெண்டு அந்த ரோஜா மட்டும்தான், அது கண்டிப்பாக உனக்காக காத்துட்ருக்கோம், நீ இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கோம், நீ போயிட்டு அந்த ரோஜா பூவை கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. ரெண்டு பேரும் மனசே இல்லாமல் பிரிகிறாங்க. அந்த குட்டி பையன் கிரகத்துக்கு போகும்பொழுது தான் சகாரா பாலைவனத்தில் இந்த பைலட்டை பார்க்குறான். அந்த குட்டி பையன் சொன்னதையெல்லாம் இந்த பைலட் ரொம்ப ஆச்சரியமாக கேட்டுட்டு இருந்தார். இவருக்கும் அந்த குட்டி பையனை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவன் எந்த ஒரு விஷயத்தையும் வெறும் கண்ணால் மட்டும் பார்க்காம மனசால் பார்க்குறானே, அதனாலேயே பைலட்டுக்கு அந்த குட்டி பையனை ரொம்ப பிடிக்கும். அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டே இருக்கும்பொழுது தண்ணி தாகம் எடுக்குது. தண்ணியை தேடி பாலைவனத்தில் அலையிறாங்க. ஆனால் தண்ணி கிடைக்கவே இல்லை. பைலட்டுக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லை தண்ணி கிடைக்கும்ட்டு. ஆனால் அந்த குட்டி பையன் நம்புறான். அவன் நம்புற மாதிரியே தண்ணி கிடைக்குது. ரெண்டு பேரும் தண்ணி குடிச்சிட்டு ஓய்வு எடுக்கிறாங்க. அப்போ அந்த குட்டி பையன் சொல்கிறான், நான் என் கிரகத்துக்கு போக வேண்டிய நேரம் வந்துடுச்சு. இதுக்கு முன்னாடியே உங்கள் வீட்டிலேருந்து பார்த்தா நிறைய ஸ்டார்ஸ் தெரியும், ஆனால் இதுக்கப்புறம் ஒரு ஸ்டார் உங்களை பார்த்து பிரைட்டாக ஷைன் ஆகும், ஏன்னா நான் தான் என்னோட கிரகத்தில் உட்காந்து உங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இதை கேட்ட பைலட்டுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. சரி பரவாயில்ல, நீயும் போய் தான் ஆகணும், ஆனால் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பைலட் சொல்கிறாரு. அதுக்கு அந்த குட்டி பையனும் சரின்னு சொல்கிறான். அந்த பைலட் தூங்கினதுக்கப்புறம் அந்த குட்டி பையன் ஒரு பாம்பை வரவழைச்சு கடிக்க வைக்கிறான். ஏன்னா அந்த பாம்பு கடிச்சா மட்டும்தான் அவனால் அவனோட கிரகத்துக்கு போக முடியும். அடுத்த நாள் பைலட் எழுந்து பார்க்குறாரு, குட்டி பையனை காணும். அவன் அவனோட கிரகத்துக்கு போயிட்டான் அப்படின்றத புரிஞ்சுக்கிறாரு. அவரும் விமானத்தை சரி செஞ்சுட்டு அவரோட வீட்டுக்கு போயிடுறாரு. இந்த கதையிலேருந்து என்ன தெரியுது? எப்போவுமே ஒரு பொருள் நம்மக்கிட்ட இருக்கும்போது அதோட அருமை தெரியாது, அதே பொருள் தொலைச்சதுக்கு அப்புறம் தான் அதோட அருமையை நம்ம உணர்வோம். இந்த கதையிலையும் அப்படி தான்.
அந்த குட்டி பையன் தனியா இருக்கும் பொழுது அந்த ரோஸ் தான் அவன் கூட இருந்துச்சு. ஆனாலும் அவன் வெளியே தேடி அலையும் பொழுதுதான் அந்த ரோஸோட உண்மையான அன்பை அவன் புரிஞ்சுக்கிட்டான். அந்த குட்டி பையன் ஒவ்வொரு கிரகத்திலயும் சந்திச்ச ஒவ்வொரு மனுஷங்களும் ஒரு பாடமா இருந்தாங்க. அதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையில சந்திக்கிற ஒவ்வொரு கஷ்டங்களும் நமக்கு ஒரு பாடமா இருக்கும். பாலைவனங்களுக்கு நடுவுல எப்படி நீர் இருக்கோ அதே மாதிரி நம்ம கஷ்டங்களுக்கு நடுவுலையும் சந்தோஷம் கண்டிப்பா இருக்கும். நாமளும் எப்பவுமே பெரியவங்க மாதிரி வெறும் கண்கள்ல இருந்து மட்டும் பார்க்காம குழந்தைங்க மாதிரி மனசுல இருந்து பார்க்க ஆரம்பிப்போம். அப்பதான் வாழ்க்கையுடைய புது புது அர்த்தமும் சுவாரஸ்யமும் அழகும் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.